நம்மளுடைய டிநகர்லயே இருக்கிற வேலுவன் ஸ்டோர்ஸ் தான். வந்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம், வேற லெவலையா. அவ்வளவு பொருள் இருக்குங்க, அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. வேலுவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஆமா, நான் பேரன் அழிவாரான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலதாமதமான நீதி, நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப காலதாமதமானது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் முடிவு வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதை தான் நான் நினைக்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, பல்வேறு அரசியல் காரணங்களாலும் பல்வேறு முரண்பாடு உள்ள சிந்தனையாளர்களாலும் அது தள்ளி போயிட்டே இருந்தது. நீதிமன்றம் இன்றைக்கி துணிச்சலாக ஒரு விஷயத்த, அதுவும் எனக்கு என்னென்னா இந்த இன்றைக்கி மே 18 இந்த நாளில் அவரை விடுதலை செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழர்களின் எழுச்சி நாளாக தான் நான் பார்க்குறேன். காரணம், நீதிமன்றம் பல விசாரணைகளை செய்து குற்றமற்றவர் என்று தெரிந்த பிறகும் அதனுடைய விடுதலையை ஏனோ தெரியவில்லை, அரசியல் காரணங்களால் தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு இனம் படுகொலையாகப்பட்டு ஒட்டுமொத்தத்தையும் வந்து அழிப்பதற்கான ஒரு அடையாளமான இந்த நாளை மாற்று இனத்தார்கள் கொண்டாடிய போது அந்த இனத்தின் பேர் போடப்பட்ட பழியில் அகப்பட்ட ஒரு நிரபராதி வெளியே வந்தது வந்து வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. வரவேற்கிறேன். சொல்ல முடியாது. சமீப காலமாக வந்து கதை பழம் பலம்ங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் குறைஞ்சிட்ருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதனால தான் மாற்றுமொழி படங்களுடைய ஆளுமை இந்த தமிழகத்தில் நிறைய இருக்குது. ஒரு நேரத்தில் தமிழ் சினிமா ரொம்ப அழுத்தமான கதைகளோடு வரும். அந்த வகையில் இன்றைக்கி 100 ஒரு 10 தான் வருது. 90 வந்து வியாபார நோக்கம் என்ற ஒற்றை சிந்தனையோடு நம்ம தமிழ் சினிமாவுடைய அழுத்தத்தையே குறைச்சி மதிப்பை குறைச்சி இன்றைக்கி மாற்றுமொழி படங்கள்லாம் நேரடியாக ரிலீஸ் ஆகுற மாதிரி இன்றைக்கி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் கதையில் உள்ள அழுத்தம் குறைந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து கதையை வந்து ஹீரோக்களுக்காக எடுத்துகிட்டு போகிற ஒரு நோக்கத்தை இன்றைக்கி இன்றைக்கு வர இளம் இயக்குநர்கள் எடுக்கிறது தான் மிகப்பெரிய பின்னடைவாக நான் நினைக்கிறேன். கதை எந்த ஹீரோவை கேட்குதோ அதை கொடுங்க, இந்த சமூகம் எந்த கதையை கேட்குதோ அதை எடுங்க. இல்லை, அது வந்து கொடுக்குற தயாரிப்பாளர்கள் தான் யோசிக்கணும், வாங்குறவங்களும் யோசிக்கணும், அதுக்கு நம்ம தகுதியாக இருக்குமா அப்படின்னு. கொடுக்குறவங்களும் இதை கொடுக்குறமே நம்ம எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்புறம் நிறைய நஷ்டம் அப்படின்னா சிறு தயாரிப்பாளர்கள் கேள்விக்குறியாக இருக்காங்க. இன்றைக்கி எல்லா பக்கமும் ஓடிடி ஒரு தளம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் சிறு படங்கள் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஓடிடிக்களும் சிறுபடங்களுக்கான மரியாதையை கொடுக்காமல் ஹீரோக்கள் பக்கமும் பெரிய தயாரிப்பாளர்கள் பக்கமும் பெரிய இயக்குனர் பக்கமே பாய்வதனால் புதுக்கலைஞர்களுக்கான நுழைவாயில் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது. எத்தனை தளங்கள் வந்தாலும் முதல்ல வளர நினைக்கிற கலைஞர்களையும் வளர நினைக்கிற அறிஞ பெருமக்களுக்கும் நீங்கள் வழிவிட்டால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு சினிமா நகருமே தவிர, நீங்கள் வந்து மறுபடியும் ஜெயிச்ச முன்னாடியே ஓடுனீங்கன்னா எல்லாம் நீங்கள் வந்தும் கூட அது வேஸ்ட்டு தான். என்னன்னா ஒரு சிங்கம் காத்திருக்குதுன்னா அது வேட்டையாடுவதற்கு தானே தவிர பயப்படுவதற்கல்ல என்பதை நம்ம பல காலகட்டங்களை படிச்சிருக்கோம், உணர்ந்திருக்கிறோம். ஒரு ஏறத்தாழ ஒரு 3.5 காலம் அவர் வந்து அரசியலை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் கூட ஒரு பயம் இருந்துச்சு. எங்கள் அரசு நடிக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது நடிச்சே ஆகணும்னு அப்பயே நான் வந்து அவருக்கு அறிக்கையாகவும் கவிதையாகவும் அவருக்கு எழுதி அமைச்சேன். ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞனை இந்த சமூகம் இழந்துடக்கூடாதுன்னு இந்த 4 தாகம் தான், 3.5-4 தாகத்தை தான் முழுக்க முழுக்க இதில் தீர்த்திருப்பார் என்ற நம்பிக்கை ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உலக நாயகன் என்ற அந்த ஒற்றை நாற்காலி அவருக்கே உரித்தானது என்பதை இந்த ட்ரெய்லர் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. பார்ப்போம். லாஸ்ட் ஃபைனல் சார், பேரழிவாரி வந்து இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் எந்த ஹீரோக்களுமே ஒரு எடிட்யூட் போடலை, நான் வர வைக்கலை, என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, பொதுவாகவே வந்து இவங்க அழைச்சாங்க, எனக்கு தெரியும் எல்லா ஹீரோக்களுக்கும் அழைப்பு இருந்துச்சு. வராது காரணம் பல பேர் தன்னுடைய தொழில் நிமித்தமாக இங்கே இல்லாத சூழலாக இருக்கலாம், சில பேர் வருவதற்கான மனம் இல்லாமல் இருக்கலாம். பொதுவாக ஒருவனை பாராட்டு தெரிந்தவன் தான் நல்ல கலைஞன், அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும்.
ஒருவேளை இந்த வியாபாரமும் இந்த நுணுக்கமும் இந்த அறிமுகமும் விக்ரமுடைய 2 அறிமுகமும் நிறைய பேர் நாம தான் நம்பர் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறமே நமக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாகிடுமோங்கிற பயத்தில் கூட அவங்க இருக்கலாம். ஆனால் பாராட்டுவதும் பாராட்டாததும் அவரவர் தனி விருப்பம், அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. எனவே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு. இல்லை, கமல் சார் வந்து இப்போ வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நிறைய சமூக சிந்தனையோடு அங்கே இருக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவு. ஒரு சில பேர் இருக்காங்க அதே மாதிரி. இல்லை கமல் சார் போட்டிருக்காரு, கமல் சார் ட்யூட்டே பண்ணியிருக்காரு பேரல் இனிமனுக்காண்டு விடுது எப்படி. இல்லை, அதை பற்றி எங்களுக்கு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் இயக்கமாக மக்கள் நீதி மையம் நடந்து கொண்டிருப்பதனால அவர் தான் முதல்ல போட்டிருக்காரு. இந்த வெற்றி என்பது நீதிமன்றங்கள் முன் வந்து வந்து போட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த வெற்றி என்பது உண்மையிலேயே ஒரு நீதிக்கும் அல்லது அதோடு சேர்த்து அந்த அவங்களுடைய அம்மையாருடைய அந்த போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எப்போ என்ன பேசணுமோ அதை சரியாக பேசிக்கிட்டு தான் இருக்கார். அது கொஞ்சம் முன்ன பின்ன பேசலாம், அதுக்குள்ளே வந்து அவர் ஏன் கண்டுகளை போகலாம் அப்படிங்கிற ஏன்னா கமலஹாசனை கேட்குற அத்தனை கேள்விகளையும் மற்ற எல்லா நடிகர்களையும் கேளுங்களேங்கிறேன். நாங்கள் கேளுங்க, இவர் போடலன்னு மட்டும் கேட்குறீங்கள, எல்லாரும் தமிழ்நாட்டு தண்ணி தானே குடிக்கிறாங்க, எல்லாரும் தமிழ்நாட்டில் சோறு சாப்பிட்றாங்கள, எல்லாரும் தமிழ்நாட்டில் வேர்வை சிந்தின பணத்தில் தானே இன்றைக்கி வந்து மாட மாளிகை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்துக்கான, கலாச்சாரத்துக்கான, சமூகத்துக்கான எந்த பதிவையும் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே எங்கள் ஊரில் உட்காந்துக்கிட்டு கேளுங்க. அதையே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதை முதல்ல கேளுங்க, அப்புறம் எங்களை கேளுங்க. தேங்க்யூ சார், நன்றி.